வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி நீதிபதி வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்ட வழக்கு ஆவணங்கள் மாயமானது குறித்து சிபிஐ விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் டி மதிவாணன் இவர் பணியில் இருந்தபோது விசாரித்த நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளின் ஆவணங்கள் மாயமானதாக குற்றச்சாட்டு எழுந்தது தலைமை நீதிபதி உத்தரவின்படி உயர்நீதிமன்ற பதிவுத்துறை நடத்திய விசாரணையில் வழக்கு ஆவணங்கள் நீதிபதியின் வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டதாகவும் அதன் பின்னர் காணாமல் போய்விட்டதும் தெரியவந்தது இதையடுத்து நீதிபதியின் வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளின் ஆவணங்கள் பெர்முடா முக்கோணத்தில் மாயமாகும் கப்பல்களைப் போல மாயமாகி உள்ளதால் இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார் பல்கலைக்கழகங்களுக்கான யுஜிசியின் விதிகள் திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது இந்த திருத்தத்தின்படி தொலைநிலைக் கல்வி திட்டத்தை மேற்கொள்ள தொடர்புடைய பல்கலைக்கழகம் நாக் கமிட்டியின் மூன்று புள்ளி இருபத்தி ஆறு நட்சத்திர புள்ளி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டு உள்ளதாக மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது நட்சத்திர புள்ளிகள் அடிப்படை வசதி உள்கட்டமைப்பு ஆசிரியர் மாணவர் விகிதம் ஆராய்ச்சி உள்ளிட்ட அடிப்படைகள் வழங்கப்படுவதாகவும் தொலைநிலை கல்வி திட்டத்திற்கு இது பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களால் தொலைநிலை கல்வி வகுப்புகள் நடத்த முடியாது என்றும் அதிக கட்டணம் நிர்ணயிக்க வேண்டிய நிலையால் ஏழை மாணவர்களின் கல்வி பாதிக்கும் என்றும் கூறப்பட்டிருந்தது மனுவை விசாரித்த நீதிபதிகள் திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதித்ததோடு மத்திய மனித வளம் மேம்பாட்டுத்துறை முதன்மைச் செயலர் யூஜிசி செயலர் உள்ளிட்ட பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஆறு வாரத்துக்கு ஒத்திவைத்தனர் கர்நாடகா அணைகளில் இருந்து நீர் திறப்பு அளவு குறைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒக்கனைக்கல்லுக்கு நீர்வரத்து வினாடிக்கு எழுபதாயிரம் கன அடியாக குறைந்துள்ளது கர்நாடகத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் கபனி கிருஷ்ணராஜா சாகர் அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கும் அளவு குறைக்கப்பட்டுள்ளது கபனி அணையில் இருந்து தற்போது முப்பத்தி ஐந்தாயிரம் கன அடியும் கிருஷ்ணராஜா சாகர் அணையில் இருந்து முப்பதாயிரம் கன அடியும் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனிடையே ஒக்கனைக்கல்லிலும் நீர்வரத்தின் அளவு சரிந்துள்ளது நேற்று இரவு ஒன்பது மணி நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலைகள் காலை ஏழு மணி நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு எழுபதாயிரம் கன அடியாக குறைந்துள்ளது அருவிகளில் குளிக்கவும் பரிசுகளை இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் பதினோராவது நாளாக தடை விதித்துள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் இப்படியேவா கோவில்கா

மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணையை திறந்து வைத்து தண்ணீரில் மலர் தூவினார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் கபனி கிருஷ்ணராஜா சாகர் அணைகள் நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டது கடந்த சில நாட்களாக வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடி வீதம் காவிரியில் தண்ணீர் வந்ததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கெடுகெடுவென உயர்ந்தது காலை எட்டு மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் நூற்று ஒன்பது அடியாகவும் அணையின் நீர் இருப்பு நீர்வரத்து ஒரு லட்சத்து ஆயிரத்து இருநூற்று ஏழு கன அடியாகவும் இருந்தது இந்நிலையில் காலை பத்து முப்பது மணி அளவில் மேட்டூர் அணையை பாசனத்திற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் பாசனத்திற்காக அணையில் இருந்து வெளியேறிய நீரில் அவர் மலர் தூவினார் அமைச்சர்கள் ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் முதல் கட்டமாக வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடி வீதம் திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட உள்ளது தாய்லாந்து குகையில் இருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன சிறுவர்களும் பயிற்சியாளரும் உற்சாகத்துடன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தனர் சியாங் ராய் மாகாணத்தில் உள்ள தாம் லுவாங் குகைக்கு கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பயிற்சியாளருடன் சென்ற இளம் கால்பந்து அணி வீரர்கள் பனிரெண்டு பேர் மழை வெள்ளம் காரணமாக அக்குகைக்குள் சிக்கிக் கொண்டனர் பின்னர் கடந்த தேதி அனைவரும் மீட்கப்பட்டனர் அவர்கள் அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் செய்யப்பட்டனர் அங்கிருந்து வைல் போர்ட்ஸ் என்ற தங்கள் அணையின் டி ஷர்ட்டுகளை அணிந்து வந்த அவர்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்ற அரங்கில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு அவர்களுக்கென்ன சிறிய மைதானம் ஒன்று அமைக்கப்பட்டு இருந்தது கால்பந்துகளை கையில் வைத்துக் கொண்டு அனைவரும் உள்ளே வந்தனர் இதில் கலந்து கொண்டு பேசிய சிறுவர்கள் தங்களை காப்பாற்ற வந்தவர்களை முதன் முதலில் பார்த்தபோது தங்களால் நம்பவே முடியவில்லை என தெரிவித்தனர் குகையில் பாறை வழியாக வந்த நீரை அருந்தி உயிர் வாழ்ந்ததாகவும் அவர்கள் கூறினர் குகையை குறைந்து வெளியேறி விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிவித்த சிறுவர்கள் மீட்பு படையின் போது கடற்படை வீரன் குணான் உயிரிழந்தது வேதனை அளித்தது என்றார்கள் ஹோண்டாய் ஹாப்பி மூ குளோபல் யூத் வாலண்டியர்ஸ் திட்டம் மூலம் காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை காற்றாம்பாக்கம் கிராமத்தில் இரண்டு புதிய வீடுகள் பதினைந்து தனிநபர் கழிப்பறைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பத்தூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் கொரிய கார் உற்பத்தி தொழிற்சாலையான ஹோண்டாய் கார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது ஹோண்டாய் நிறுவனம் தனது சமூக பொறுப்புணர்வு திட்டங்களில் ஒரு திட்டமாக ஹோண்டாய் ஹாப்பி மூ குளோபல் யூத் வாலண்டியர் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் கொரியாவில் இருந்து தன்னார்வ மாணவர்களை அழைத்து இங்குள்ள கிராமங்களில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செய்து வருகிறது ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை அருகே உள்ள காற்றாம்பாக்கம் கிராமத்தில் இந்திய தன்னார்வ தொண்டர்களும் எண்பது கொரிய தன்னார்வ தொண்டர்களும் இக்கிராமத்தில் கடந்த பத்து நாட்களாக பள்ளி வளாகங்கள் கிராம பகுதிகளை சுத்தம் செய்யும் பணிகள் பள்ளி சுவர்களை டிசைன் செய்தல் இரண்டு புதிய வீடுகள் பதினைந்து தனிநபர் கழிப்பறைகள் பதினோரு வீடுகளுக்கு வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டனர் இத்திட்ட நிறைவு விழாவையொட்டி அப்பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் தனிநபர் கழிப்பறைகள் உள்ளிட்டவைகளை பயனாளிகளுக்கு ஹோண்டாய் மோட்டார் இந்தியாவின் பொது மேலாளர் ஜே எச் ஜங் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒண்டாய் மோட்டார் இந்தியாவின் மேலாளர் குவாங் யாங் கிம் நிர்வாக இயக்குனர் கே ஹெச் கிம் நிர்வாகிகள் கொரியா மற்றும் இந்திய தன்னார்வ மாணவர்கள் கிராம மக்கள் திருநானோர் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது நன்றி வணக்கம்